ஒரு பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நைட்டு தூங்காமல் ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நம்மளும் நிறைய தடவை ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். இந்த மாதிரியான விஷயம்லாம் கெட்டதுன்னு நமக்கு தெரியும், இதுலேருந்து வெளியே வந்துடணுன்றதும் நமக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலுமே ஏன் இதெல்லாம் நம்மளால் பிரேக் பண்ண முடியல, இதுலேருந்து ஏன் நம்மளால் வெளியே வர முடியல? ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பேட் ஹேபிட்லேருந்து வெளில வரதுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் புக் ரிலேட்டட் நிறைய வீடியோஸை போடுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், படித்ததுலேயே நல்ல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கெட்ட பழக்கம் கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சோம், எதனால நம்மளால் அதை பிரேக் பண்ண முடியல? இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட ஹியூமன் எவல்யூஷனில் நடந்த ஒரு ப்ராசஸ் தான். அதுதான் ரிவார்ட் பேஸ்ட் திங்கிங் சிஸ்டம். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்தில் ஏதோ ஒரு கேக் கடையை பார்க்குறோம், கேக்கை பார்த்த உடனே அந்த கேக்கை நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். உடனடியாக அதை வாங்கி சாப்பிடுவோம், சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு ரிவார்ட் கிடைக்கும். இந்த ரிவார்டு எதனால் கிடைக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதி காலத்தில் நமக்கு உணவுன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஸோ ஒரு உணவை எடுத்துக்கிறோம், முக்கியமாக ஒரு சுகரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவார்டு நம்ம மூளை கொடுத்துது. அந்த ரிவார்ட் மூலியமாக நம்ம மூளை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உணவு எங்கே கிடைச்சிதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உணவை ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த தடவை உனக்கு பசிக்கிறப்ப உணவு கிடைக்காதப்ப இந்த இடத்துக்கு போய் இந்த உணவை எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ரிவார்டு கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வைவிங் டாக்டிக்ஸ் தான் இது. ஆனால் இதே சர்வைவிங் டாக்டிக்ஸை நம்ம மூளை அதுக்கு எதிராகவே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு கேக்கை சாப்பிட்டா ரிவார்டு கிடச்சிது, அந்த ரிவார்டோட அர்த்தம் அந்த கேக்கை ஞாபகம் வச்சுக்க அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு பதிலாக மூளை என்ன செய்ய ஆரம்பிச்சிதுன்னா, எப்பெல்லாம் ரிவார்டு தேவைப்பட்டதோ அப்போல்லாம் கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது. எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ, எப்போல்லாம் போர் அடிச்சுதோ அப்போல்லாம் இப்போ நமக்கு ஒரு ரிவார்டு கிடச்சா நல்லாயிருக்குமே, ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சா நல்லாயிருக்குமேன்னு நினச்சி அந்த கேக்கை ஞாபகப்படுத்திக்க ஆரம்பிச்சுது. ஸோ கேக் சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிது. ஸோ இப்போ நமக்கு போர் அடித்தாலோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ அதே கேக் எடுத்து சாப்பிட்லாம், அதே சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அது நினச்சிது. இதனால தான் ஓவராக நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நடக்க ஆரம்பிச்சிது. இதே கதை தான் ஸ்மோக்கிங்க்கும் ட்ரிங்கிங்க்கும் நம்ம பண்ணுற எல்லா பேட் ஹேபிட்ஸ்க்கும் இதே காரணம் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவான அந்த ஹேபிட்டை தவறாக நம்ம பயன்படுத்திக்கும் போது தான் அது பேட் ஹேபிட்டாக மாறுது. என்னோடய புத்தகம் படிக்கிற பழக்கம் மூலியமாக ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வருவேன், ரொம்ப லேட்டாக வருவேன். வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி இன்னும் ஒரு மணி நேரம் படிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும், நான் புத்தகத்தை எடுத்து படிப்பேன். ஆனால் வேறு சில நாட்களில் எனக்கு எந்த வேலையும் இருக்காது, ரொம்ப சும்மா ஃப்ரீயாக இருப்பேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அப்போ எனக்கு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணவே தோணாது. ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப படிக்க தோணுது, ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிக்க தோணலையே அப்படின்றத கவனமாக பார்த்தப்ப தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, எப்போல்லாம் நான் படிக்கிற புத்தகம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, எப்போல்லாம் அந்த புத்தகம் பற்றின ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்ததோ, அப்போல்லாம் அந்த புத்தகத்தை ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் படிச்சிடலான்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போல்லாம் புத்தகம் கொஞ்சம் போரிங்காக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு டாப்பிக்கில் இருக்கோ, அப்போ எனக்கு அதை படிக்கணும்னு தோணலை, அதை என்னால் படிக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த புத்தகத்தை படித்தேன். ஸோ ஒரு ஹேபிட்டில் அந்த ஹேபிட்டை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த ஹேபிட் மேலே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு கியூரியாசிட்டி வேணும் அப்படின்னா, அதே கியூரியாசிட்டியை பயன்படுத்தி நம்மளால் நம்மளோட பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுது, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் ரொம்ப சிம்பிள், நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை ஆழமாக கவனித்து அனுபவித்து செய்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இதே மைண்ட்ஃபுல்னஸை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை பண்ணுறீங்க, ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறப்ப அதை ட்ரிங்க் பண்ண வேணாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறப்ப என்னால் அதை படிக்க முடியலையோ, அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஹேபிட்லேருந்து வெளியே வரணும்னு உங்களை நீங்களே புஷ் பண்ணிங்கன்னா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு குடிக்கிறீங்க அப்படின்னா அப்போது மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக குடிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை படித்தேன். அதாவது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது, அது நம்ம வயிற்றில் எந்த அளவுக்கு எரிச்சலை உண்டாக்குது,
அதை குடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய தலைவலியை கொடுக்குது, எவ்வளோ நம்ம வாமிட் பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஒரு இமேஜை நமக்கு அடுத்தவங்க முன்னாடி கொடுக்குது, அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக கவனித்து அதுக்கப்புறம் குடிங்க அப்படின்னு அந்த போஸ்ட் போட்டிருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பண்ணுற பேட் ஹேபிட்லாம் ரொம்ப கெட்ட விஷயம், அதுலேருந்து வெளியே வரணும்னு. இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வராததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதெல்லாம் காக்னிட்டிவாக செஞ்சுக்கிட்டு இல்லை, அது எல்லாத்தையுமே நம்ம எமோஷனலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மூளையில் காக்னேட்டிவாக திங்க் பண்ணுற, லாஜிக்கலாக திங்க் பண்ணுற பார்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ரொம்ப ரீசெண்டாக தான் இது எவால்வ் ஆனது. இதுதான் காக்னேட்டிவாக திங்க் பண்ணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணும், குடிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு சொல்லும், குடிக்காதன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். இதை தான் காக்னேட்டிவ் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வச்சு காக்னேட்டிவாக இதை செய்யாத செய்யாதன்னு சொல்கிறது தான் நம்ம காக்னேட்டிவ் கண்ட்ரோலிங். அதை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் செய்யவே முடியாது. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னா, எப்போ எமோஷன் ரைஸ் ஆகுதோ முதல்ல ஆஃப் ஆகிறது இந்த பகுதி தான். ஸோ காக்னேட்டிவாக உங்களுக்கு குடிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு எமோஷ்னலாக நீங்கள் குடிக்கணும்னு நினைக்கிறப்ப ப்ரீஃபரண்டல் கார்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த பேட் ஹேபிட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் வரப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அதை நல்லா கவனித்து செய்ய ஆரம்பிங்க. இதை செய்கிறப்ப நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத கவனிங்க. ஒரு க்யூரியாசிட்டியை உண்டு பண்ணுங்கள். ஒரு பேட் ஹேபிட்டை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறப்ப இதை இப்போ ஏன் நம்ம செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு க்யூரியஸாக அதை கவனிங்க. ஜஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இல்லாமல் ஒரு க்யூரியஸாக அதை நான் அனலைஸ் பண்ணணும், இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படின்றத கவனிக்க ஆரம்பிங்க. இந்த க்யூரியாசிட்டி வந்ததுன்னா மூணு முக்கியமான நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். முதல் விஷயம், க்யூரியாசிட்டி அப்படின்றதே ஒரு ரிவார்டிங்கான விஷயம்தான். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வமாக தேடி அதுக்கான பதில் கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அந்த ரிவார்ட் கிடைக்கிறதே முதல் பெனிஃபிட் தான். ரெண்டாவது, க்யூரியஸாக ஒரு பேட் ஹேபிட்டை நீங்கள் கவனிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸை கொடுக்கும். அந்த பேட் ஹேபிட் பற்றினா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல விஷயத்தை கவனிக்கிற மாதிரியே அதில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மூணாவது, க்யூரியாசிட்டி அப்படின்றது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் தான் நடக்கும். ஸோ ஒரு பேட் ஹேபிட் நடக்கிறப்ப க்யூரியஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆஃப் ஆகாது. ஸோ அதுக்கு ஆல்ரெடியே நம்ம இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால அந்த பேட் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை நம்ம இப்போ செய்யாமல் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நம்ம மூளையில் போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. எப்போல்லாம் ஒரு கிரேவிங் வருதோ, ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டாகுதோ, அப்போல்லாம் இந்த பகுதி ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. இந்த பகுதி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறப்ப தான் நம்மளால் நம்மளை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் அதே நேரத்தில் எப்போ நம்ம க்யூரியஸாக இருக்கோமோ அப்போ இந்த பகுதி ரொம்ப காம் டவுன் ஆகுது அப்படின்ற ஒரு ஸ்டடியும் இருக்குது. ஸோ க்யூரியாசிட்டி உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட்டை விடுறதுக்கும் நம்ம மேலே ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினச்ச பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கான சிம்பிளான டிப்ஸ் இது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பேட் ஹேபிட்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை நான் உடனே விட்டுடணும் அப்படின்னு உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்காமல் முதல் கொஞ்ச நாளுக்கு அதை மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக கவனிங்க. அதை கவனிக்கும் போது முக்கியமாக இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் கிடைக்குதுன்றதை மட்டும் ரொம்ப தெளிவாக கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் அதை செய்யணுன்ற அறிஞ்சு வருதோ உடனடியாக அங்கே க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மோக் பண்ணணும்னு உங்களுக்கு தோன்றதாக இருக்கட்டும், இல்லை குடிக்கணும்னு தோன்றதாக இருக்கட்டும், இல்லை அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோன்றதாக இருக்கட்டும், அழாம ஸ்னூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டைம்லலாம் க்யூரியாசிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதனால் இதை செய்கிறோம் அப்படின்ற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணுறோன்னா நம்ம ஒருவேளை பசியாக இருக்கும், அதனால தான் நமக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு தோணுது. ஒருவேளை கொஞ்சமாக நல்ல விஷயத்தை சாப்பிட்டாலும் இந்த பசி போகும் அப்படின்ற புரிதலை உங்களுக்கு நீங்களே கொண்டு வாங்க எல்லா பேட் ஹேபிட் பற்றியும். ஒன்ஸ் இந்த க்யூரியாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேட் ஹேபிட்டை விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு அர்ஜ் வரப்போ ஒரு பேட் ஹேபிட்டை செய்யணும்னு தோன்றப்ப ஒரு க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணி பழகுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த பேட் ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நான் என் லைஃப்பில் இதனால் நிறைய பெனிஃபிட்டை பார்க்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.